உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். எம்டி மேடத்தையும் கார்த்திக் தம்பி இப்படி எழுதி அசிங்கப்படுத்தியிருக்காங்க. கார்த்திக் தம்பியும் மேடத்தையும் பிடிக்காதவன் தான் இப்படி பண்ணியிருப்பான். ஒருவேளை செவத்துல எழுதியிருக்கிறது உண்மையா இருக்குமோ? ஏம்பா, நான் சொன்னப்ப எல்லாம் என்ன திட்டினியே, இப்ப பாத்தியா உங்களுக்குள்ள காதல் இருக்கிற மாதிரியே ஒருத்த படம் வரைஞ்சிட்டு போயிருக்கிறான். தம்பி, தேவசேனா வராங்க, என்ன நடக்க போகுதோ தெரியல. இப்படி ஒரு கேவலமான காரியத்தை செஞ்சது யாரு? மனசுல வக்கர புத்தி இருக்கவங்க தான் இப்படி எல்லாம் செய்வாங்க. சொல்லுங்க, யார் செஞ்சது? என்ன எல்லாரும் சைலண்டா இருக்கீங்க? யார் செஞ்சதுன்னு சொல்லுங்க. நீங்களா ஒத்துக்கிட்டா பனிஷ்மெண்ட் கம்மியா தான் இருக்கும், நானா கண்டுபிடிச்சா தண்டனை கொடுமையா இருக்கும். சொல்லுங்க. மேடம், நான் செய்யல. மேடம், மேடம், நான் செய்யல. மேடம், எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு ஒன்றும் தெரியாது மேடம். நான் செய்யல மேடம், எனக்கு தெரியாது மேடம். மேடம், நீங்க தான் படியில் இருக்கிற முதலாளி. உங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி நாங்க இதை செய்வோமா? மேடம், எனக்கு எல்லாமே என் குடும்பம் தான். என் குடும்பத்து மேல சத்தியமா சொல்றேன், நான் செய்யல மேடம். மேடம், மேடம், அப்படி பார்க்காதீங்க மேடம். நான் கொஞ்சம் வாய் ஜாஸ்தியா பேசுறவன் தான், ஆனா என் மனசு சுத்தம், கை சுத்தம், பேச்சும் சுத்தம். நான் எதுவும் செய்யல மேடம், என்ன நம்புங்க. ஓகே, நீங்க யாரும் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. இதை கண்டுபிடிக்கிறது எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. கேசவன், மேடம், இந்த ஏரியால இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ செக் பண்ணி இதை யார் செஞ்சாங்கன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. சரிங்க மேடம். நீங்க எல்லாரும் போலாம். சாரி கார்த்தி, என் ஃபேக்டரியில இப்படி ஒரு கேவலமான விஷயம் நடந்ததில்ல, ஃபர்ஸ்ட் டைம் இப்படி நடந்திருக்கு. அதுவும் என்னையும் உங்களையும் சம்மந்தப்படுத்தி அசிங்கமா இப்படி செஞ்சிருக்காங்க. I'm extremely sorry, Karthi. Ma'am, நீங்க எதுக்கு சாரி கேக்குறீங்க? இது நீங்களா பண்ணீங்க? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.